என்னோட கோட்டை. நான் சொல்றது தான் இங்க எல்லாமே. இப்போ ஒன்று சொல்றேன், எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, புரியுதா? நீ செய்யற இந்த புண்ணியம் தான் மேகலாவோட வாழ்க்கைய சீரும் சிறப்புமா மாத்த போகுது. நீ பயப்படவே பயப்படாத செல்லக்குட்டி. பாத்தியா, மறுபடியும் கண் கலங்குற பாரு. என்னாச்சு உனக்கு? எதுக்குமே கண் கலங்க மாட்டிய, திடீர்னு எதுக்கு இப்படி உணர்ச்சி வசப்படுற? சர்க்குணம், என்னாச்சு உனக்கு? ஏன் இவ்வளவு பதட்டப்படுற? என்கிட்ட சொல்லக்கூடாதா? ஒண்ணு இல்லையா, ஒண்ணு இல்ல. நீ சொன்னதுதான், எல்லாத்தையும் நல்லபடியா நடத்தி முடிக்கணும்ல, அந்த டென்ஷன் தான். இந்த பாரு, நான் கண் கலங்கிட்ட அப்படின்னு எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருக்காது. வேற ஒண்ணும் பிரச்சனை இல்லல்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா. நீ போ, நீ போய் ஆளுங்க கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே இரு, அப்பதான் யாரும் தூங்காம இருப்பாங்க. போ. வேற ஏதாவது பிரச்சனைனா சொல்லு. இந்த மாமா இருக்கேன், ஒரே தூக்கா தூக்கிறேன். சரியா, சரி போ, போய் வேலைய பாரு. அதானே பார்த்தேன். சரி, நான் போய் என் பேச்சு திறமையில அவங்கள தூங்காம பாத்துக்கிறேன். இவ எதுக்கு இந்த நேரத்துல போன் பண்ற? ஹலோ அக்கா, நான் தான் வசந்தி பேசுறேன். தெரியுது, சொல்லு என்ன விஷயம். அக்கா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் வீட்டுக்காரரு போன்ல பேசிட்டு இருந்தாரு. அதுல கொஞ்சம் மட்டும் என் காதுல விழுந்தது. என்னமோ நீ கல்யாணம் பண்ணி வச்ச சாதாரண ஆளு நானு நினைச்சிட்டு இருக்கியான்னு பேசிட்டு இருந்தாரு. அவருக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சது நீ தானே? அப்படின்னா அவர் உங்ககிட்ட தானே பேசிட்டு இருந்திருக்கணும். சொல்லுக்கா, என்ன பேசினாரு? உன்னை ஏதாவது மிரட்டினாரா? சேச்சே, அப்படி அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே. அப்படி ஏதாவது இருந்தால் தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லிடுக்கா. இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக அவர் என்ன வேணாலும் செய்வார், எவ்வளோ பெரிய கொடுமை வேணாலும் பண்ணுவார். அவர் முகத்துல ஒரு சிரிப்பும் திமிரும் தெரிஞ்சது, அதனால தாங்க கேக்குறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, சும்மா உளறிட்டு இருக்காத, போன வை. இல்லக்கா, நிச்சயமா அவர் ஏதோ சதி பண்ண போறாரு. அவரோட மிரட்டலாலதான் குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை வரப்போகுதுன்னு தோணுது. தயவு செஞ்சு அப்படி ஏதாவது இருந்தா சொல்லிடுக்கா. ஏதாவது பண்ணி அந்த சிக்கல்ல இருந்து உன்னை காப்பாத்திடலாம்க்கா. என் பையன் உன்னை நிச்சயமா காப்பாத்திடுவான். யாராலையும் காப்பாத்த முடியாதுரி, அதான் கலங்கி நிக்கிற. அக்கா, ஏன் பேசாம இருக்கக்கா? அப்படின்னா ஏதோ நடக்குது அப்படித்தானே? என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போய் உனக்கு ஏதாவது சங்கடமோ துக்கமோ வந்து சேர்ந்துட கூடாதுக்கா, அதனாலதான் நான் கேக்குறேன். அட, அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்றல்ல. என்ன என்ன யாராவது மிரட்டிட முடியுமா? சும்மா தேவையில்லாம கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்காம போய் வேலையை பாரு. அக்கா, இருந்தாலும் என்னோட மனசு அடிச்சுக்குது. ஏதோ தப்பா இருக்கு, அதுவும் உனக்கு ஏதோ பிரச்சனைன்னு மனசு துடிக்குதுக்கா. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிடுக்கா. ஏய், கல்யாண வேலை தலைக்கு மேல கிடக்குது. நடு ராத்திரியில சும்மா போன் பண்ணி உளராம போனை வைக்க போறியா இல்லையா? உண்மையிலேயே ஒண்ணு இல்ல. இல்லன்னு சொல்றல்ல, திரும்ப திரும்ப உசுர வாங்கிக்கிட்டு பைடி போன. என்னடா டென்ஷனா இருக்கீங்க? என்ன விஷயம்? டேய்,
ஒண்ணுமே சரியில்லடா. ஏறனதெல்லாம் இறங்கி போச்சு. ஏதாவது மிச்சம் இருக்கா? யோ மாங்க, கடைசி சுட்டு வரைக்கும் நீ தானே ஊத்தி குடிச்ச. அப்புறம் எப்படியா மிச்சம் இருக்கா? அதெல்லாம் தெரியாது. மாமனுக்கு பத்தல, போய் சரக்கு வாங்கிட்டு சொல்லு. யார் அனுப்புறதே? எல்லா பயலும் குடிச்சிருக்கானுவ. என்ன நினைச்சுக்கிட்டு படத்துல கமலஹாசனுக்கு கிடைச்ச மரியாதை இப்ப எங்க மாம்ஸுக்கு கிடைச்சிருக்குது. பணம்லாம் தேவையில்லைன்னு அவனே சொல்லிட்டான். ஒரே ஒரு போன் அடிச்சான், ஆள் அனுப்புதல எவ்வளவு கேஸ் வேணாலும் கொடுத்து அனுப்புறேன்னு சொல்லிட்டான். நாங்க எல்லாரும் குடிச்சிருக்கிறோம். வண்டியில போனா போலீஸ் பிடிச்சிடும். அதான் ஒன்னு அனுப்புறான். போ போ. ஏன் இவங்க எல்லாம் உள்ள போனா இந்த நாயகன் பட கமலஹாசன் வெளியெடுக்க மாட்டாரா? ஏன் அவரே போ சொல்ல வேண்டியதானே? என்னடா நீ புரிச்சுக்காம பேசுற? மாம்ஸ் இங்கதான் இருக்கணும். அப்பதான் கலிவரதனோட ஆட்கள் மாம்ஸோட தலையை கட்டோட பாதிரி அடிச்சுட்டு ஓடிடுவானுவா. என்ன நடக்குதுன்னு பாப்போம் உள்ள அனுப்பிவிடு. நாகா வரிசையா ரிப்பேருக்கு ஆள் வந்துனே இருக்காங்க. அவன் சரியில்லைன்னு தானே இப்ப இவனை வர வச்சிருக்கேன். உள்ள அனுப்பு வா. மேல வா. ஆனந்தி போய் அந்த ரூம்ல படுத்துக்கலாமா? கூட நானும் போய் தூங்க. ஒரு தடவை சொன்னா பத்தாது உனக்கு. அவ மட்டும் போய் படுக்கட்டும். சரிங்க அத்த. அரை மணி நேரம் தான். Thank you.
இருக்கே. இந்த பொண்ணு வேற போன் எடுக்க மாட்டேங்கிறாளே. இப்ப என்ன பண்றது? வேற யாருக்கு கால் பண்றது? பாவம் கண்மணி, அவளும் செழியன் ரூம்ல தூங்கிட்டு இருப்பா. ஒருவேளை ஆனந்தி போனை சைலண்ட்ல போட்டுட்டு தூங்குறாளோ? இந்நேரம் ஆனந்தி தூங்கியிருப்பாளோ? எதுக்கும் போய் பார்த்துருவோமா? எப்படி என் அத்தை உனக்காக எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறாங்கன்னு பார்த்தல்ல? நீ நிம்மதியாக தூங்குறதுக்காக நடு ராத்திரியில் கூட ஏசி மெக்கானிக்கை வர வச்சிருக்காங்க பார்த்தல்ல? அதான் என்னால் நம்பவே முடியல. கரடு முரடான பேச்சு, அதுக்குள்ள இவ்வளோ நல்ல மனசா? உண்மையிலேயே சொல்கிறேன், அவங்க உங்க கூட சமாதானம் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோ, நீ தான் ரொம்ப கொடுத்து வச்சவ. எப்படி சமாதானம் ஆவாங்களோ? உன்னோட கல்யாண புண்ணியத்திலேயாவது சமாதானம் ஆனா சந்தோஷப்படுவேன். கண்டிப்பா சமாதானம் ஆவாங்க. உள்ள என்னடி பண்றீங்க? அம்மா, ஏய் வாங்க வெளியில. என்ன இந்த நேரத்துல என்ன பேசிட்டு இருக்கீங்க? இல்ல, சும்மா தான் பேசிட்டு இருந்தோம் அத்தை. என்ன சும்மா? நாளை காலையில கல்யாணத்தை வச்சுக்கிட்டு ஆரட்டை அடிச்சுக்கிட்டு போ, போய் படு, அவ தூங்கட்டும். நீ போய் தூங்குமா? சரிங்கம்மா. கொஞ்சம் பொறுமையா இருங்க.
நாம பாப்போம். பொறுமையா எல்லாம் இருக்க முடியாது. டேய் பொருள் எல்லாம் எடுங்கடா. எல்லாம் எடுத்துடுங்க. பாத்துறலாம் ரெட்ல ஓடிடுங்க. வா. யாரு என்ன பேச்சு பேசுறான்னு பாவம் படிக்கிற பொண்ணு இந்த மாதிரி கேஸ் ஆனதுக்கு அப்புறம் எப்படி அவ வெளியில வர முடியும்? அறியாத பொண்ணு அவ வாழ்க்கையை பாழாக்க விடலாமா சொல்லுங்க மேடம். என்ன பண்றது? நான் என்ன இதெல்லாம் மனசாரமா பண்றேன்? வேற வழி இல்லாம தான் பண்றேன் மேடம். நான் ஒண்ணு சொல்லவா? என்னடி? மேகலாங்கிற பேர்ல தானே கேஸ் இருக்கு. எங்க பொண்ணு ஒருத்தைய வர சொல்றேன், அவதான் மேகலான்னு கோர்ட்ல ஒப்படைச்சிருங்க. அப்படி பண்ண முடியுமா? முடியும். எங்கள யாராவது ஒருத்தி அரெஸ்ட் ஆகி உடம்புக்கு முடியலன்னா எஸ்ஐ மேடம் கால்ல விழுந்து ஆளை மாத்திடுவோம். கோர்ட்லயும் பேரை மட்டும்தான் பாப்பாங்க. எங்க யாருக்கும் ஒரிஜினல் பேர் கிடையாதுன்னு அவங்களுக்கும் நல்லா தெரியும். மேடம், நான் நல்லா படிப்பேன் மேடம். இது வரைக்கும் நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் வாங்கியிருக்கேன். ஜேஆர்எஃப் எழுத போறேன் மேடம். எம்ஃபில் பண்ண போறேன். ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும்ன்ற லட்சியத்தோட படிச்சுட்டு இருக்கேன் மேடம். என் வாழ்க்கையை பாடிச்சுட்டாதீங்க மேடம். ப்ளீஸ் மேடம், என்ன விட்டுருங்க மேடம். நல்லா படிக்கிற பொண்ணு அவ வாழ்க்கையை கெடுக்கலாமா? பாவம் இல்லையா மேடம். கோர்ட்ல என்ன விடுதலை பண்ணாலும் என் வாழ்க்கை நல்லா இருக்குமா? இங்க சாவறதுக்கு பதிலா வெளியில போய் சாக போறேன் மேடம். உங்க பிள்ளைங்களுக்கு இந்த நிலைமை வந்தா உங்க மனசு துடிக்காதா மேடம்? இவங்களை பெத்தவங்க என்ன நேரம் எவ்வளவு பதறிட்டு இருப்பாங்க மேடம். உங்க பொண்ணா நினைச்சு என்ன காப்பாத்துங்க மேடம். என்ன விட்டுருங்க. உங்க கால விழுந்து கேக்குறேன் மேடம். என்ன விட்டு? இன்னும் உங்களுக்கு இறக்கம் வரல? மா எந்திரிமா. எனக்கும் மனசாட்சி உறுத்துது. அவங்க சொன்ன மாதிரியே வேற யாரையாவது உன் பேர்ல கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறேன். நீ போ. நல்ல காரியம் பண்ணிருக்கீங்க மேடம். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். மேகலா, இனிமே உனக்கு எந்த கவலையும் வேண்டாம். நாங்க பாத்துக்கிறோம். நீ கிளம்பு. ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ் மேடம். ஏய், ஏ அப்படியே ஆர்த்தி எடுத்து அனுப்பி வைக்க வேண்டியதுதானே? எல்லாரும் கூட்டி நின்று மீட்டிங் போட்டு என்ன சென்டிமெண்டா? நீ பாட்டுக்கு இவ்வளவு அனுப்பிடுவ, நான் போய் கலிவரதன் கிட்ட கூலி குறுகி நிக்கணுமா? சார் ப்ளீஸ் சார், அவ வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க சார். ஏய், வாய திறந்த உன தொலைச்சிருவேன், போ அப்படி சார். ப்ளீஸ் சார். என்ன, நீ வேலையில இருக்கணுமா வேணாமா? சின்ன பொண்ணு படிக்கிறா, பாவமா இருக்கு சார். பாவ பொண்ணிய பாக்குறதுக்கு இந்த வேலைக்கு எதுக்கு வந்தனே? நானும் ஒரு தாய் தான் சார். என் பொண்ணு மாதிரி இருக்கா, விட்டுருவோம் சார். தாய் நோயின் சொல்லிக்கிட்டு இருந்த நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நான் சொல்றத நீ செஞ்சுதான் ஆகணும், புரியுதா சார்? இது ரொம்ப பெரிய பாவம் சார். கம்பல்சரி லீவ்ல உன்னை அனுப்பிட்டு இங்க வேற ஆளை கொண்டு வரட்டா சார்? ப்ளீஸ் சார், உங்களை கை எடுத்து கும்பிடுறேன். என் வாழ்க்கையை சீரழிச்சிடாதீங்க. அந்த அக்கறை உங்க அம்மாவுக்கு இருக்கணும். சொன்ன வேலை என்ன செஞ்சிருந்தா நீ வெளியே போயிருப்பல்ல? உங்க அம்மா மனசு வச்சா நீ பத்திரமா எந்த பழி பாவமும் இல்லாம வீடு போய் சேருவ. சரி போங்க, போங்க, போய் வேலை பாருங்க. வெளியதான் நிக்கிறோம். எங்களை மீறி யாரு உள்ள வந்தது?